அரசின் திட்டங்கள் குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு விடுத்த நிலையில் விவாதத்திற்கு தான் தயார் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மூவரின் பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழ் மொழி, தமிழினம், தமிழ்நாட்டை கக்க 80 ஆண்டுகாலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில் ஊர்ந்து போனீங்களே, உங்கள் பேர் வைக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? கலைஞர் என்பது தமிழர்களுடைய மனதில் பொறிக்கப்பட்ட பெயர், தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத அடையாளம். கலைஞர் தான் என்னாலும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் அரண். அவருடைய கொள்கைகளை, சிந்தனைகளை தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரேன். விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வர்னு இந்த திராவிட மாநில அரசோட மக்கள் திட்டங்கள் எல்லாமே கலைஞர் பேரைத்தான் சொல்லுது. திரு கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? இப்பொழுது இந்த கூட்டம், இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன், நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க, ஏன்னா அதை பற்றி அவர் தொடமாட்டேங்கிறார். நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்கிறேன் என்று புள்ளி உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்தீர்கள் என்று நீங்கள் பேசுங்க. நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன். பகிரங்கமாக மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க, நாங்களுடைய திட்டத்தை சொல்றோம், மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும், அதுக்கு நாங்கள் தயார். அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரானே எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்கன்னா முதலமைச்சர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். யார் பேர் வைக்கணும், யார் பேர் வைக்கலாம்? விமர்சனம் வரதானே செய்யும், யார் பேர் வைக்கணுமோ அதுதான் வைக்கணும்.